ஜிவி பிரகாஷ்குமார், ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கும் டியர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். விஜய் விட அல்ல இருக்குங்க, கொஞ்சம் பெரிய அந்த போல இருக்கு. என்ன இப்படி ஒரு ஒப்பீடு? ஆமாங்க, பாருங்க, ஆகஸ்ட் 15 கோர்ட்டை கொண்டு வரலான்னு பிளான் பண்ணாங்க. ஆமா, பார்த்தீங்கன்னா அந்த அவர் படம் வருது இல்லை, புஷ்பா 2. ஆமாம், அதனால என்ன பண்ணாங்க, சரி ரைட், எதுக்கு ஒரு கிளாஷு? தமிழ்நாட்டிலேயே பல பேர் வந்து அல்லூர் ஜூன் வெறி பிடிச்சவங்க இருக்காங்க, சரி அதனால அப்படி கொஞ்சம் தள்ளி போயிடும்னு முடிவு பண்ணி. ரொம்ப தள்ளி போயிட்டாங்களே. இல்லை, நல்ல சரியான டைம் தானே. சரி, 3 கேப் வருது. விநாயகர் சதுர்த்தி வேற. ஓகே, எல்லாருமே ஒரு மாதிரி கொழுக்கட்ட மூட்ல இருப்பாங்க, வந்து அப்படியே தியேட்டரில் வந்து கொண்டாடிடுவாங்கன்னு நினைச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, விஜய் மாதிரியான ஒரு ஹீரோக்களுக்கும் விநாயகர் சதுர்த்தியும் தீபாவளி மாதிரியான அந்த தொடர் விடுமுறை நாட்கள் தேவைப்படுது. இல்லை, கரெக்டு தான், என்ன இருந்தாலும் லீவு போட்டுட்டுலாம் வரமாட்டாங்கல்ல, ஒன்றும் என்ன இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் வேலைகள் இருக்கும், ஒரு 50% பேர் லீவுன்னா போயிருக்கலாமே அப்படின்னு தோணும் இல்லையா? ஓகே ஓகே. ஸோ அதனால அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க. ஓகே, இதற்கிடையில் ரஷ்யாவில் இருக்கிற கோட்டு டீம் 17ஆம் தேதி சென்னை திரும்புது. ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறாங்களா? ஓகே, பல பேர் வந்து விஜய் எலெக்ஷனில் ஓட்டு போட வருவாரா மாட்டாரா, வரலன்னா வச்சு வெளுத்துடலாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 17ஆம் தேதி வந்துடுறாரு. அதான் கரெக்டாக அந்த எலெக்ஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. இந்த ஓட்டு போடுறதே ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி வச்சிருப்பாரு இல்லையா, கரெக்டாக சைக்கிளில் போறதா பைக்கில் போறதா என்ன கலர் அடிச்சதுல இந்த தடவை நடந்து போறாரு. அப்படியா? இல்ல, போயிட போறாருன்னு சொல்றாரு. மொத்தத்துல அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தானே பேசு பொருளா இருக்கணும்னு. ஆமா ஆமா ஆமா, நிச்சயமா இருப்பாரு இருப்பாரு இருப்பாரு, அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் விஜய் பத்தி ஆரம்பிச்சிட்டாரு, அதனால அடுத்த படம் குறித்து ஒரு தகவலுக்கு போயிடுவோம். சொல்லுங்க. விஜய் 66. சரி, அந்த படத்தினுடைய தயாரிப்பு 69. நம்பர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கவே முடியலங்க, இனிமே ஒரு பிட்டோட தான் வரணும் போல இருக்கு. ஓகே, விஜய் 69 அந்த RRR ப்ரொடியூசர் வெளியாயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து யார் தயாரிப்பாளர் அப்படின்னு விசாரிக்கும் போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சன் பிக்சர்ஸ், RB சௌத்ரி, முரளி ராமசாமி அப்படின்னு இவர்கிட்ட கால் ஷீட் கேட்டு ஒரு பெரிய கியூ இருக்குல்ல, அப்ப இதுல யாரோ ஒருத்தரா தானே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் வந்து லலித்துக்கு கிடைச்சிருக்கு. தள்ளிட பாருங்களை ஒருவேளை விஜய் வந்து வேற ஒரு தயாரிப்பாளரை செலக்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் காப்பி வந்து இவங்க பண்ணி கொடுப்பாங்கங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு நடக்கும் போல இருக்கு. மொத்தத்தில் இவர்கள் 2 பேர் இன்றி 69 படம் நகராது. அப்புறம் ரஜினி வந்து இப்ப இந்த வேட்டையின் படத்துல ஷூட்டிங்ல தான் இருக்கிறாரு. சென்னையில இந்த சன் ஸ்டுடியோல தான் போயிட்டு இருக்குது. சரி, அங்க என்னன்னா ரஜினி ராணா சம்பந்தமான காட்சிகள், அந்த காம்பினேஷன் காட்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ராணா சம்பந்தப்பட்ட காட்சி. ஆமா, ஓகே. அப்புறம் இந்த 25ஆம் தேதியில இருந்து ரஜினிக்கு அந்த படத்துல ஒரு மாசான ஓபனிங் சாங் ஒன்று இருக்கு போட்டுருக்கு, அதை ஷூட் பண்ண போறாங்களாம். அப்படியா? டான்ஸ் மாஸ்டர் யார் தெரியுமா? யாருப்பா? தினேஷ் மாஸ்டர், சட்டக்காரர் மாஸ்டர். ஆமா. அப்புறம் இதுல இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா,
இப்போ ஃபகத் ஃபாசில் இந்த படத்தில் நடிக்கிறார். ஆமாம், அவர் தான் வில்லன் நல்லா சொன்னாங்க. அப்படி தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வேற ஆனால் வில்லன் அவர் கிடையாதான், ராணா தான் வில்லனா. அப்படியா? ஆமாம். சரிங்க, அப்போ ஃபகத் ஃபாசில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவருக்கு வந்து வேற ஒரு கேரக்டரு, ஆனா அவர் வர்ற காட்சிகள் பூரா கொஞ்சம் காமெடியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவரை காமெடி பீஸா பார்த்துட்டு தெரியலையே அப்படி சொல்றாங்க. அப்படியா? டாக்டர் ராஜேந்திரனையே காமெடி பீஸா, நான் கடவுளை எப்படி பார்த்திருப்பீங்க நீங்க? அப்புறம் வந்து விக்னேஷ் சிவனுக்கு ஒரு சரியான நெருக்கடி நேத்திலேருந்து. நம்ம இந்த ஓமை கடவுளைய டைரக்டரும் பிரதீப் ரங்கநாதனும் இணைந்து பண்ண போற படத்துக்காக ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டாங்க பாருங்க. மொத்த தமிழ்நாடும் கொண்டாடி தீத்துருச்சு அதை. ஆமா, டூ கே கிட்ஸ் மனசுல போய் நிறைஞ்சிருச்சு அந்த ஒரே ஒரு ப்ரோமோ. அப்ப அது இவருக்கு பிளஸ் தானே? அது பிளஸ் கிடையாது, அதை விட சூப்பரா ஒண்ணு நீங்க ரெடி பண்ணும்ல. ஏன்னா இது இது வந்து ஒரு யூத் டீமா இருக்கு. அவர் என்ன இருந்தாலும் கல்யாணம் பண்ணி ரெண்டு புள்ள போட்டு அங்கிள் ஆயிட்டாரு. கல்யாணம் பண்ணி ரெண்டு புள்ள பார்த்தா அங்கிள் ஒத்துக்கிறீங்களா? இப்போ வந்து அதை விட ஒரு பிரமாதமா ஒண்ணு ரெடி பண்ணணும். கண்டிப்பாக வச்சுக்கோங்க. 70% படத்தை முடிச்சிட்டாங்களா? எல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஆமா, ஓகே. முடிச்சிட்டு இப்ப ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்ணலாம்னு தான் முதல்ல பிளான் பண்ணிருக்காங்க. ஓகே, ஏன் பண்ண வேண்டியது தானே? அதான் விஜயே ஆகஸ்ட் வேணான்னு போகும்போது விக்னேஷ் ஒன்று போயிடறாங்க. அது வேறையா? அதனால அவங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி வர்ற மாதிரி பிளான் பண்றாங்க. ரிலீஸ் ரேட் ஃபிக்ஸ் பண்ணல. பட் 70%ங்கிறது போனதே தெரியல பாருங்க. ஆமா, இப்ப நீங்க சொல்ற இந்த கேப்ல பாக்கி 30% எல்லாம் முடிச்சிருவாங்க. அதான் இன்னொன்னு, இப்ப என்ன பண்றாங்கன்னா ஷூட்டிங் முடிச்சிட்டு யாரும் சும்மா உட்கார்றது இல்லை. எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எடிட்டிங் அது இதுன்னு போட்டிங்கன்னா ஒரு மாதிரி அதையுமே நெருக்கி எடுத்துகிட்டு வந்துடுறாங்களே வேலையெல்லாம். ரைட்டு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் பற்றி ஒரு தகவல். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு நடிகருடைய 25வது படம், 50வது படம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கூடுதல் சிரத்தை எடுத்துக்குவாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த காம்பினேஷனே பார்த்து பார்த்து பல படங்கள் காம்பினேஷன்ல வந்து இவங்க இது பண்றதுதான் காரணம். சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்காருன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன சத்யஜோதி தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் இவர் ஒரு படம் பண்றாருன்னு சொன்னப்பா. இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா அந்த படம் தான் சிவகார்த்திகேயனுடைய 25வது படமா. ஆமா, இதையேப்பா 25வது படமா செலக்ட் பண்ணாரு அப்படின்னு கேட்டோம்னா, அந்த படம் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படமா. அப்ப ஆக்ஷன் படம் அப்படின்னா இப்ப அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒரு மினிமம் கேரண்டியா அந்த படம் கலெக்ட் பண்ணிடும். என்னதான் படம் சுமாரா இருந்தாலும் ஆக்ஷனை வச்சு ஒரு மாதிரி ஒப்பேத்துருவாங்கல்ல. சோ இதெல்லாம் கணக்கு போட்டு அதை ஒரு 25வது படமா கனெக்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் கார்த்தி இப்போ வந்து இந்த மெய்யழகன், வா வாத்தியார்னு ரெண்டு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. வா வாத்தியாரைய படம் வந்து முழுக்க முழுக்க சென்னையில தான் ஷூட்டிங்க. அப்படியா? வேற எந்த லொக்கேஷனும் கிடையாதுன்றாங்க. அந்த அளவுக்கு அந்த ரெண்டு படங்களுடைய ஷூட்டிங்கும் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கார்த்திக் எந்த படத்துக்கு நடிக்க போறாரு அப்படின்னா, எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தது மாரி செல்வராஜ் படத்துக்கு தான் நடிக்க போறாருன்னு நினைச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அதோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துச்சு இல்லையா? ஆமா வந்துச்சு. ஆனா அந்த படத்துக்கு போகலையா? அவர் வந்து சர்தார் 2 படத்துக்கு போறாரு. அப்படியா? ஆமா, June 7 அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகளை இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் இதுக்கடையில அந்த தானாகாரன் தயார் இது இயக்குனர் படத்துல நடிக்கிறதா இருந்துச்சு. அப்ப அவரு அதான் சர்தார் 2 முடிச்சதுக்கு அப்புறம் மாரி செல்வராஜ் படத்துக்கு போறாரு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க தானாகாரன் டைரக்டருக்கே போறாரு. என்னங்க இது? அதுக்கு எத்தனை வருஷங்க அவர் போய் காத்து உட்கார? இதுக்கடையில ரெண்டு நாளைக்கு முன்னாடி லிங்குசாமி வேற அவரை மீட் பண்ணி. அப்படியா? பையா 2 இல்ல, பையா 2 கிடையாது, பையா படம் மீண்டும் ரீரிலீஸ் ரீரிலீஸ் பண்றாங்க. நீங்க சில ட்விட்டுகளை போடுங்க, தியேட்டர்ல வந்து படத்தை பாருங்க அப்படின்னு போய் இன்வைட் பண்ணிருக்காரு. இந்த பழைய ஞாபகங்களை ரெண்டு பேரும் பேசி பயங்கரமா சிலாகிச்சிருக்காங்க. பேசி ஒரு காஃபியை கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு. கால்ஷீட் கொடுத்துருக்க மாட்டாரு கிடையாது. சொல்ல பையா 2 வந்து கார்த்தி கிடையாது. தம்பி ஆகாஷ், ஆகாஷ் வச்சு பண்றாரு. அவர் என்ன பண்றாரா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இந்தியாவில் ரொம்ப பெரிய கமர்சியல் டைரக்டர் யாருன்னா அட்லி தான் போல இருக்கு. நம்ம இந்த ரீசெண்டாக 1000 கோடி டச் பண்ணிடுச்சு இல்லை அவருடைய. ஆமா, ஜவான். அப்புறம் சங்கரை சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு வரணும்னு பிருத்திவிராஜ் விரும்புறாரு போல இருக்கு. அப்படியா? ஆமா, சங்கர் எம்புரான் பத்தி ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் சொன்னாரு. அப்படி அதிரி புதிரியான செலவுகளோட அதை எடுத்துட்டு இருக்காங்களா? அப்படியா? படு பயங்கரமான கமர்சியல் படமா உருவாயிட்டு இருக்கு போல. சரி, கேரளாவிலே அவ்வளவு பெரிய செலவு பண்ணி ஒரு படம் எடுத்ததே கிடையாது மலையாள படம்ங்கறாங்க. அப்படியா? தினந்தோறும் 1 கோடி ரூபாய் செலவு. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, ஏங்க விடாமுயற்சிக்கு 50 லட்சம் தானங்க. அங்க என்ன பண்றாங்க? செட் அப்படியே ஈராக்க கொண்டு வந்து இங்க இறக்கிட்டாங்க. அப்படியா? ஆமா, ஈராக்குடைய மேட்ச் பண்ற நாட்டையே கொண்டு வந்து அப்படியே செட்டை போட்டு ஃபுல்லா வெளிநாட்டு கார்களை கொண்டு வந்து இறக்கி, ஈராக்ல எப்படி போக்குவரத்து எல்லாம் இருக்கும் சரி, அந்த மாதிரி வெளிநாட்டு கார்களை இறக்கி அதை பாம்பு பிளாஸ்ட் பண்ணி
பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் போயிட்டு இருக்குது. அப்படியா? நான் என்ன சொல்றேன், இப்ப மலையாளிகளுக்கு வந்து எல்லா நாட்டிலயுமே ஒரு செல்வாக்கு உண்டு. இவங்க நினைச்சா ஈராக்லயே போய் எடுத்திருக்கலாம், அதை எதுக்கு இங்கே கொண்டாந்து எடுத்து இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு? ஒருவேளை விடாமுயற்சிக்கு வந்த அந்த இடையூறுகள், பனிமலை, புயல், காத்து. இல்ல அது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஜோர்டான் கொரோனா வந்து அங்க மாச கணக்கில் பிரச்சனை எல்லாம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம், நினைச்சிட்டாரு. ஓகே ரைட்டு. அதே மாதிரி மலையாள படத்தை பத்தி பேசும்போது, இந்த வாரம் ரெண்டு மலையாள படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன்று வந்து ஃபகத் ஃபாசிலுடைய ஆவேசம், இன்னொன்று வினித் சீனிவாசனுடைய வருஷங்களுடைய சேஷம்னு ஒரு படம். இந்த ரெண்டு படத்துக்கும் சூப்பர் ரிப்போர்ட்டு. சரி நம்ம போய் பார்க்கலாமே அப்படின்னு பிவிஆரில் போய் தேடி பார்த்தா இந்த படத்தினுடைய பேரையே காணும். ஏங்க நிறைய பேர் அதை கேட்டிருந்தாங்க, எனக்கு அந்த ரெண்டு மலையாள படத்தையும் பிவிஆரில் காணும், என்ன பிரச்சனை? ஆக்சுவலி என்ன, நான் கூட என்ன நினைச்சேன்னா, ஒரு டேர்ம்ஸ் ஒத்து வரல போல இருக்கு, இன்னைக்கு நாளைக்கு சரியாயிடுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா வேற ஒரு கதை சொல்கிறாங்க. என்ன கதை? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் சினிமாக்கான அந்த கண்டென்ட் ப்ரொவைடர் வந்து கியூபு தானே. ஆமாம். இங்கே கூட விஷால் வந்து தலைவர், ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருக்கும்போது, இல்லை இல்லை நாங்களே ஒரு ஓன் இதை எடுத்துகிட்டு வர போகிறோம், கியூபுக்கு வந்து நிறைய பணம் கட்ட வேண்டியதாக இருக்கலாம் சொல்லிட்டு இருந்தாருல. குண்டத்துக்கு போடுவாங்க போடுவாங்க, அப்புறம் உள்ளே என்ன நடக்கும்னு தெரியாது, அது அப்படியே. வாரத்துக்கு கிட்டத்தட்ட 14,000 ரூபாய் தயாரிப்பாளர் கட்டணம். அது வந்து நாங்க எதுக்கு கட்டணும், தயாரிப்பாளர் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களா? இதே பிரச்சனை கேரளாவிலையும் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ப்ரொடியூசர் கவுன்சில வந்து ஓன் கண்டென்ட் ப்ரொவைடர் ஒரு ஆளா வச்சுட்டாங்க, அதன் மூலமா தான் அவங்க படங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பிவிஆர் என்ன பண்றாங்கன்னா, இல்ல இல்ல கியூப் மூலமா தான் படத்தை நீங்க கொடுக்கணும்னு அவங்க சொல்ல, இவங்க முடியாதுன்னு சொல்லி இந்த ரெண்டு படத்தையுமே கொடுக்கல. அதான் மேட்ரு. அதான் விஜய்க்கு சாய்பாபா ஆசி, வெள்ளத்தில் மிளகு எதுக்கு யோசி?